ஹலோ, வெல்கம் டு ஆர்கே சமையல். இப்போ வந்து இந்த மாதம் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதனால் நான் இப்போ வந்து அவல் வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட இது விநாயகருக்கு வச்சு படைக்கலாம் நீங்கள். அதனால தான் சரி, இது நான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ண ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே சாப்பிட்டாங்க. அதனால் சரி அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 100 கிராம் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல் கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் வெள்ளை தான் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி நைஸாக இருக்க தின்னாக இருக்கிறது தான். சிகப்பு அவல் இருந்தால் கூட நீங்கள் சிவப்பாக்கள் சேர்ந்தால் கூட அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து வெள்ளம் 50 கிராம். நான் பொடி வெள்ளம் இருந்தது, அதனால் இது பொடி வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முந்திரி ஒரு 7 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை. இது கூட நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடாயி வச்சுட்டேன், நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நெய் சூடாகிறதுக்குள்ளே நான் அவல் வந்து நான் இப்போ ஒவ்வொரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். நான் இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி அலசி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், உடனே ஃபில்டர் பண்ணிவிடுங்க, தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. அலசிட்டு நம்ம அப்படியே ஃபில்டரில் வடிகட்டில் போட்டுடணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயாக சூடாகிடுச்சு, நெய்யும் சூடாகிடுச்சு. இப்போ நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா கோல்டன் கலராக வரட்டும். இந்த டைமில் வந்து நம்ம இப்போ அவல் சேர்த்துடணும். இந்த நெய்யிலேயே இந்த அவல் நல்லா வறுக்கணும். முந்திரி பாருங்கள், கலர் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வறுத்துடணும். அவல் நல்லா வறுத்துட்ட பிறகு நம்ம வெல்லம் சேர்க்கணும். தண்ணியெல்லாம் இழுத்துக்கணும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க, நல்லா செட் ஆகணும். இந்த டைமில் ஏலக்காய் பொடியை நான் சேர்த்துறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது அவல் அல்வாவுன்னு சொல்லலாம், அல்வா இது அவல் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்மளுக்கு தனித்தனியாக வந்துடும். ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த அவல் அல்வா ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.